திருவண்ணாமலை அருகே வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் கணவனின் குடும்பத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெண்ணின் மரணத்திற்கு நீதி கேட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தரையில் புரண்டு உருண்டு போராட்டம் நடத்தியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெற்று வளர்த்த மகளை வரதட்சணை கொடுமைக்கு பறிகொடுத்துவிட்டு நீதி கேட்டு போராட்டம் நடத்தும் பெற்றோரின் அவல நிலைதான் இது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் அடுத்த ஓலைப்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் நரேஷ். செக்யூரிட்டி வேலைக்கு கூட தகுதி இல்லாத இவர் ஆசிரியராக பணிபுரிவதாக கூறி விழுப்புரம் மாவட்டம் பெரியவலசை கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் வசந்தா தம்பதியினரின் இரண்டாவது மகள் ஜெயபாரதியை கடந்த 2017 திருமணம் செய்து கொண்டார். இதற்காக 16 சவரன் தங்க நகைகளையும் சீர்வரிசை பொருட்களையும் வரதட்சணையாக பெற்றுள்ளார் நரேஷ். அத்துடன் முதல் திருமணத்தை மறைத்து அவர் ஜெயபாரதியை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. திருமணம் முடிந்து 5 கடந்த நிலையில் நரேஷ் எந்த வேலைக்கும் போகாமல் குடிபோதையில் வரதட்சணை கேட்டு அடிக்கடி ஜெயபாரதியை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் நரேஷ் தனது தாய் சகோதரி ஆகியோருடன் சேர்ந்து ஜெயபாரதியை கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் ஜெயபாரதி தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக ஜெயபாரதியின் தம்பி தட்சிணாமூர்த்திக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்துள்ளார் நரேஷ். இதனால் அதிர்ச்சி அடைந்த தட்சிணாமூர்த்தி தனது தாய் தந்தை மற்றும் உறவினர்களுடன் ஓலைப்பாடி கிராமத்தில் உள்ள தனது அக்கா வீட்டிற்கு விரைந்துள்ளார். அங்கிருந்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ஜெயபாரதியின் உடல் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அறிந்து மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அங்கு பிணவறையில் வைக்கப்பட்ட ஜெயபாரதியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுதனர். ஜெயபாரதியின் தாடை, வாய் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் இருந்ததால் சந்தேகமடைந்த பெற்றோர் தங்களது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக வேட்டவலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இதனை அறிந்த நரேஷ் அவரது தாய் சகோதரி ஆகிய மூவரும் போலீசாரின் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை கைது செய்ய கோரி ஜெயபாரதியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருவண்ணாமலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் உருண்டு புரண்டு அழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் சம்பந்தப்பட்டவர்களை இதுவரை கைது செய்யாமல் இருப்பதால் காவல்துறையினரும் வருவாய்த்துறையும் கொலையாளிக்கு துணையாக இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என் பொண்ணு வாழ மாட்டேன்னு சொல்லிச்சு. அந்த போலீஸ் என்ன சொன்னாங்க, வாழ வைக்கிறோம், நாங்கள் ஒரு பையனை விடுங்கன்னு சொன்னாங்க. இதுமாரி வந்து கேட்டாங்க, அந்த பொண்ணு வந்து சொல்லுது, கவிசலியா வந்து சொல்லுது, என் பையனுக்கு உத்தரவாதம் கொடுத்துச்சு, எங்கள் பொண்ணுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்களா ஐயா, எங்கள் பொண்ணுக்கு உத்தரவாதம் கொடுக்கல சாமி. இதுதான் பொண்ணுல 10 எங்கள் அண்ணன் பொண்ணு பேசினா, எனக்கு 3 செத்துட்டாங்கன்னு சேதி வருது சாமி. வரதட்சணை கேட்டு தங்களது மகளை கொலை செய்தவர்களை கைது செய்யும் வரை ஜெயபாரதியின் உடலை வாங்க போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். நரேஷ் என்ன பண்ணார்னா, அவங்க என்னென்ன சொல்லுவாங்களோ அதை ஃபுல்லாக கேட்டுன்னு வந்து இதை அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது. 11 பேசினோடனே இது நான் சிம்பிளாக தெரியுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அக்காவுக்கு இந்த மாதம், எங்கள் அத்தை பையனுக்கு இந்த மாதம் தான் கல்யாணம், அது செத்துருக்க வாய்ப்பே இல்லை, கேட்டதுக்கு தூக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் விடுவோம்.
ஜெயபாரதியின் உடலை நரேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் இதுவரை வந்து பார்க்காததும் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து பெண்ணின் மரணத்தில் உள்ள சந்தேகத்தை காவல்துறையினர் விளக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமார்.